மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. நீ வந்து அலம்புலாக் எடுத்துக்கோ. கன்னியாகுமரி ஸ்பெஷல் பீஃப் ரெண்டு கையில் ஐட்டம் மாத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் A1 பிரியாணி அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மனமா இருக்கு. ஸோ ஹலோ கைஸ், நான் உங்க டிசோபியா டூங்க. நான் என்னமோ இல்லைன்னே நாங்கள் வந்து சோறு வச்சு தின்ன போகிறோம், வச்சு தின்ன போகிறோம். அதானே வச்சு தின்ன போகிறோம், வச்சு தின்ன போகிறோம். சிக்கன் வெட்டுறதுக்கு இது வெட்டியா? இதுல வந்து சிக்கன் கட்டி சிக்கனுங்கிற பாருங்க. மட்டன் பீஃப். இது ஆக்சுவலாக நம்ம லாக்டவுனில் பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், இது வந்து நாங்கள் லாக்டவுன் ஸ்பெஷல் சிக்கன் மட்டன் பீஃப் பிரியாணி கன்னியாகுமரி ஸ்பெஷல் பீஃப் பிரியாணி. கையில் ஐட்டம் மாற்றி கை வந்து சின்னதாக கட் பண்ணுறோன்னா பீஃப் வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் பிரியாணியில் சின்னதாக இருக்குது. நிக்கர் போடல காய்ஸ். சப்ஸ்கிரைப் 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 செய்து பார்க்கவும். பெல்லு 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 ஐகான் அமுக்கவும். ஸோ நான் வந்து வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ வெங்காயம் தேவைன்னா பக்கம் கண்ணு கலங்குது. இது வந்து இறச்சி வெட்டிட்டு நம்ம மெயின் ஐட்டம் வச்சுட்டு இருக்கு. அப்போ சமையலுக்கு 1 கிலோ சிக்கன் அப்படிலாம் சும்மா போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீஃபை வந்து கட் பண்ணி வேக வச்சுருக்கோம். வேக வச்சுட்டு இங்கே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு தக்காளி எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி வந்து இந்த பீஃப் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1/2 hour பீஃபை வந்து வேக வைக்கணும். அதை 1/2 hour வேக வச்சதும் அதுக்கப்புறம் பிரியாணியோட ப்ராசஸ் இந்த பாத்திரத்தெல்லாம் பிரியாணி செய்ய போகிறோம். அரிசியை ஊற வச்சுருக்கோம். நாங்கள் வந்து வேறு மாதிரி ஃபன் பண்ணுவோம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம உள்ளி போட்டு வதக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் அப்புறம் நெய் போட்டுட்டு உள்ளி போட்டு வதக்கிட்டு இருக்கோம். நீ வந்து அலம்புலாக் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து உள்ளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இது வந்து பிடிக்கிறதுக்கு தெரியாதுன்னா கொஞ்சம் உப்பு நம்ம போட்டோம்னா சீக்கிரம் வதங்கன்னு சொல்லுவாங்க. லைட்டாக தான் போடணும், ஏன்னா அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, இது வந்து செஃப் ஆகணும் இதெல்லாம் இல்லை. ஒரு தோத்து இருந்தால் தண்ணி இருக்கணும். தோத்து இருந்தா தாத்தாக்கு சின்ன இப்போ செப்பா ஆயிடுச்சு. கன்னியாகுமரி ஸ்பெஷல் அங்கே அவன் இறச்சி வடிச்சான், அதை நம்ம காட்டல. நம்ம வந்து தக்காளி உள்ளி வதங்கினதும் கொத்தமல்லி போட்டோம். பொதுவாக ரெண்டு பேரும் பிடிங்க. கொத்தமல்லி போட்டதும் சி உள்ளியை வதக்கினதும் கொத்தமல்லி போட்டோம். அதுக்கப்புறம் மிளகா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ தக்காளியை போட்டு வதக்கிட்டு இருக்கோம். தக்காளி வந்து A1 பிரியாணி. சரியா, பிராண்ட் மென்ஷன் பண்ணுவீங்க? இல்லை, A1 தான் சின்னது. A1 ஃபர்ஸ்ட் மார்க் மாதிரி. சரி, அடுத்தது இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் இதானதும் நாங்கள் வந்து இதை போட்டுருவோம். என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது இந்த சீட்டு தெரியுது. நீ மூடு பீஃபை போட்டுட்டு அடுத்தது நம்ம மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கண்ணடி அதை வேக வைக்கணும். குடிக்கணும் அது தெரிஞ்சு கிடக்கு கொடுக்குமான இப்படி ஒரு இன்னொரு வியூவில் தெரியும். அந்த வியூவா? ஆமாம், அந்த வியூ. அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மனமா இருக்கு. சூப்பரா வரப்போகுது. தயிர் 2 கப். இப்போ இதை போட்டிருக்கு. இனி இது ஒரு கரெக்டாக ஒரு 15 minutes வந்து பீஃபை வந்து வேக வைக்கணும். இந்த மசாலாவோட அதை சேரணும். சேர்ந்ததும் அதுக்கப்புறம் தண்ணி அளவுக்கு விட்டுட்டு அரிசியை போட்டுட்டு மூடி இதை வச்சுட்டா போதும், முடிஞ்சிடும்.
வெளிய வச்சுதான் அவுட்டோர்ல தான் சமைக்கலாம் பிளான் பண்ணோம். என்ன ஆச்சுன்னா இங்க வந்து மழை, கன்னியாகுமரி வந்து மழை பெய்யுது, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கறது. இதுக்கு என்ன சும்மா வச்சுட்டு இருக்கேன், இதுக்கு வேணாம். பேப்டி வீட்டில தான் சமையல் பண்றோம். ஸோ இப்ப இதோட உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். உப்பு பத்தாது. போட்டி போட்டேன், டேஸ்ட் பாரு. கரெக்டா இன்னும் கொஞ்சம் உப்பு அரிசி மட்டும் தேவைப்படும். போடுறா ஒரு கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. ஸோ அதுதான் வந்து மெஷர் பண்ணி தண்ணி. அதுக்கப்புறம் இப்போ இதில் ஆக்சுவலாக 8 பேருக்கு இருக்கு. 8 பேர் தானே? ஒரே நிமிஷம், 8 பேருக்கு இருக்காம 8 பேருக்கு இருக்கு. நிமிஷம் ஆயிடுச்சு. ஆ ஓகே, அவ்வளோ. அது நீங்கள் ஒரே மேலே ஊற்றி எடுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து திரும்ப இது பண்ணிட்டு இருக்கோம், லைக் மேலே டாப்பிங்ஸ் மாதிரி, கேஷ்யூ அப்புறம் கிஸ்மிஸ். ஏன்னா பேர மோசம், பயங்கர மோசம். இங்கே வந்து சிக்கன் வந்து சி பிரியாணி வந்து தம் வச்சுருக்கோம். எனக்கு வந்து கெபாப் செய்யறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். திடீர்னு வந்த முடிவு, இதோ மசாலா இருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இருக்கு, இது வந்து சைடிஷ் மாதிரி. அப்புறம் முட்டை வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் அப்பளம், கன்னியாகுமரியில வந்து மெயின் டிஷ்ஷே வந்து பிரியாணிக்கு நாங்கள் வந்து அப்பளம் வச்சு சாப்பிடுவோம். ஸோ என்னை பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம வந்து ஒரு முஸ்லீம், ஒரு ராஜா மாதிரி இருக்கோம். ஏன்னா நான் செப்பா மாதிரி இருக்கேன், இந்த பாக்கி ஒரு மாதிரி. ஸோ இது வந்து நம்ம கேப்டிய வீடோட பேக் சைடு. இந்த வீடு வந்து எங்களோட இன்னைக்கு வந்து எங்கள் கைவசம் ஆயிடுச்சு, ஃபன் பண்ணுறோம் நாங்கள். ஹாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிடுது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. ஸோ வந்து நாங்கள் இப்போ வந்து சிக்கன் கெபாப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சிக்கன் மசாலா, ஏன்னா 65 மசாலா கிடைக்கல, இருக்கிறத வச்சு நாங்கள் பண்ணுவோம். இறைச்சி மசாலா இது என்ன நெய்யா கன்னியாகுமரி ஸ்பெஷல் பொரிச்சி அரைச்சி ஆகும். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது இனி மிளகு, அதுக்கடுத்தது அதையும் போடும் அதையும் போடுது. அதுக்கப்புறம் வந்து என்ன போடணும் தெரியல, இருக்கதெல்லாம் நாங்க போடுவோம். நல்லா போட்டுருங்க, இறைச்சி பொரிச்சுட்டு வேற லெவல் பாட்டு, வேற லெவல்.
வேற லெவல்ல செஞ்சிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து டேஸ்ட் பார்த்து பார்த்து தான் செஞ்சோம். ஏன்னா எங்களுக்கு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஃபைனல் டச்சாக வந்து சாப்பிட்றதுக்கு இலை எடுக்க வந்திருக்கோம். ஸோ வேட்டி வந்து இலை வெட்டுறப்பில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட வேண்டியதான். இல்லை வேட்டி எடுக்க முடியாது, இது இருந்ததா சூப்பராக இருக்கு. வேட்டி ஓ பாட்டி இருக்கு, என்ன கஷ்டம் ஆ இலை இருக்கு பிரியாணி கரெக்டான செம்ம டேஸ்ட்ல இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.